நேற்றைய முன்தினம் இரவு கமலாலயத்தில் உள்ளுக்குள்ளே வந்து மூணு பெட்ரோல் பாம்பு போட்டிருக்காங்க. ஒன்று, இந்த மாதிரியான வன்முறை திமுக ஆட்சியில் இருந்தால் அது புதுசு இல்லை. ஏன்னா 2007 செப்டம்பர் மாதம் ஆற்காடு வீராசாமி அவர்கள் அறிக்கை விட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி அலுவலகங்களில் மிகப்பெரிய தாக்குதல் ஒரே நாளில் நடத்தப்பட்டது. அதுக்கு முந்தைய நாள் இரவு அன்னைக்கு காரைக்குடியில் என் வீடு தாக்கப்பட்டது. ஆகவே திமுக ஆட்சியில் இருந்தால் ரவுடித்தனங்கிறது அது இயல்பு. எனக்கு அதில் இன்னும் அதிர்ச்சி என்னன்னு சொன்னால், காவலுக்கு இருக்கிறவங்க பெட்ரோல் பாம்பு போடுறத தடுக்கலை, ஆனால் அவசரவசமாக உடனே வந்து தண்ணியை விட்டு கழுவி அந்த இடத்துலாம், அது எப்படி தடவியல் நிபுணர் வந்து அங்கே ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அதனுடைய கைரேகையெல்லாம் சேகரிக்கிறதுக்கு அதானே அடிப்படை. ஏன் கழுவினாங்க? அப்போது மாநில அரசாங்கம் தலைமை உத்தரவிட்டு இது நடந்ததான்னு சந்தேகம் வருது. ஏன்னா அன்னைக்கு நைட்டே பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரின் வாகனங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது, வேட்பாளர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் நம்முடைய கவுன்சிலர் வேட்பாளர்களுடைய தேர்தல் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் இதை ஒரு ஐசோலேட்டடு இன்சிடெண்ட்டாக நினைக்கல, தனி சம்பவமாக. ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு பொங்கலில் கொடுத்த தொகுப்புங்கிற பேரில் கொடுத்துருக்கிற வந்து பருத்தி விதை, பப்பாளி விதை, எலி, இதுன்னா பல்லியா, பல்லி, இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்குங்கிற பயத்தின் காரணமாக பிஜேபியை மிரட்ட நினைக்குதா அப்படின்னு தெரில. அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு, தயவு பண்ணி உங்கள் ஆட்களை கண்ட்ரோல் பண்ணி வைங்க. அதெல்லாம் இது 2007 இல்லை, 2007 திருப்பி பல இடங்களில் பதிலடி கொடுக்கப்பட்டது. அதனால் இது ஏன்னா ஐசோலேட்டட் இன்சிடெண்ட் இல்லை, தனிநபர் சொன்னதில்லை. அதுலேயும் அந்த காரணம் சொல்லியிருக்கிறது தெளிவாக தெரியுது, இது சினிஸ்டர் டிசைன் இருக்குதுன்னு. நீட் எதுக்கிற ஒருத்தருங்கிறான், அவன் பள்ளிக்கூடம் போனவனாகவே இல்லை, போலீஸ் ரெக்கார்டில் அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி, என்ன அவனுக்கு என்ன வந்தது நீட்டை பற்றி என்ன தெரியும்? அதான் சொல்கிறேன், ரொம்ப பேர் இப்போ சட்டமன்றத்திலே இப்போ கவர்னர் எழுப்பிய விஷயங்கள் செக்ஷன் 46, 47, 51, கேபிட்டல் ஏஜே, இது எதை பற்றியும் ஒருத்தரும் பேசலை. தெரிஞ்சால் தானே பேசுவாங்க, ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எவனெல்லாம் படிப்புக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லையோ அவனெல்லாம் பேசின்னு இருக்கான் இதை பற்றி. ஆகவே இந்த மாதிரியாக பண்ணுற வேலைகளை நிறுத்திட்டு, ரெண்டாவது தேர்தல் விஷயங்களில் ஒழுங்காக அமைதியாக தேர்தல் நடக்க திமுக உதவும் நினைக்கிறேன் நான். காரணம் பல இடங்களில் இப்போ காரைக்குடி பக்கத்தில் கோட்டையூர் டவுன் பஞ்சாயத்தில் கவுன்சிலரை தூக்கிட்டு போகிறான். அந்த இதில் திண்டுக்கல் மாவட்டம்னு நினைக்கிறேன், வந்து அந்த கவுன்சிலர் வேட்பாளர் ஏதோ ஒரு சொந்த வேலையாக சென்னைக்கு வந்திருக்கார், அவர் இல்லவே இல்லை, அவர் கையெழுத்தை போட்டு வாபஸ் வாங்கிட்டானுங்க. அதனால் இந்த மாதிரியான தகுதிட்டம்லாம் பண்ண வேணாம் திமுக. மரியாதையாக மக்கள்கிட்ட நீங்களும் ஓட்டு கழுங்க, நாங்களும் கேட்குறோம். அந்த மாதிரி நேர்மையாக தேர்தல் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நடக்கிறதுக்கு அரசாங்கம் உதவும்னு நினைக்கிறேன்னா, இல்லைன்னா பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது. நன்றி. நான் சொல்கிறேன், பிரச்சனை ஆக்கியது யார்? இந்த ஸ்கூல் 13 வருஷமாக நடந்துட்டுருக்கு. 13 வருஷமாக ஹிஜாப் போட்டுன்னு வந்தீங்களா? இல்லை, திடீர்னு 6 பேர் மாத்திரீங்க. அதுவும் அந்த குறிப்பிட்ட அல்லாஹு அக்பரா நிறைய தகுபீரா தெரியலை எனக்கு. அந்த கோஷம் எழுப்பின அந்த பெண்ணோட இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பல படங்கள் வெளியில் வந்திருக்கு. என்ன வயிறு தெரிய தொப்புள் தெரிய படங்கள்லாம் எனக்கு தெரில, அது விசாரிக்கணும். அப்படின்னாலே இது வந்து திட்டமிட்ட மதக்கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற சதியின் காரணமாக, திட்டத்தின் காரணமாக நடந்திருக்கே ஒழிய, இது இயல்பான மத உணர்வினால் கூட நடக்கலைங்கிறதுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோன்னு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. நவடேஸ் இட்ஸ் அ நேரோ ஆஃப் சோஷியல் மீடியா. அதனால் யார் என்ன தப்புனாலும் ஒன்றே மாதிரினா தெரிஞ்சு போயிடும். அப்படி இந்த திட்டமிட்ட சதி, நான் வந்து ஹிசாபை எதுக்கலை, அவங்க மத உணர்வை எதுக்கலை, ஆனால் ஸ்கூலில் யூனிஃபார்ம்ங்கிறதே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஏன் கொண்டு வந்தாங்க?
ஏற்றத்தாழ்வுகள் உடையில் இருக்கின்ற வித்தியாசம் மனதிலே பதிந்து விடும் குழந்தைகளுக்கு. அதனால் எல்லாருக்கும் சீருடை அப்படின்னு, சீருடையை மீறுறவங்களை பள்ளிக்கூடத்துலேருந்து டிஸ்மிஸ் பண்ணால் கூட அது சரிதான். அதனால் சில மதவெறி சக்திகள் இது ஏதோ மோமண்டலிஜன்னா அறிவித்து நேரடி நடவடிக்கைன்னு மாப்பிள்ளை ரயட்டு, ஆயிரக்கணக்கான பெண்களை கற்பழித்து ஆயிரக்கணக்கான பெண்களை முஸ்லீம் லீக்கு கொலை பண்ணது மாதிரியான சூழ்நிலையை உருவாக்க ஒரு முஸ்லீம் மதவெறி கூட்டம் செயல்பட்டு கொண்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா திருமாவளவன் பார்லிமெண்ட்டில் இல்லைன்னா அல்லாஹ் அக்பர் சொல்ல தேவையில்லை. இல்லை என்ன வேண்டி கிடக்கல பார்லிமெண்ட்டில், மனுஷனா எல்லாத்திலையும் அரசியல் பண்ணுவாராமா? ஆகவே இந்த மாதிரியாக தீய சக்திகளின் கைகூலிகளின் செயலுங்கிறதுக்கு திருமாவளவன் பார்லிமெண்ட்டில் போட்ட கோஷம் ஒன்று போரும் உதாரணம். ஓகே, தேங்க்யூ. தேசிய கொடை இறக்கிட்டு காவி கொடை ஏற்ற அலைச்சல் கற்பனைங்களா? நான் பார்த்து